இதை கற்றுக்கொள்ளணும். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம், அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. அரிஸ்டாட்டில் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றா, நீ யாரை வெறுக்கிறாயோ அவன் ஆட்சியின்களே வாழ நேரிடும். இப்ப நேர்ந்துருச்சு இல்ல? இதான இதை விட கொடுமை நடக்க போகுது. அவருக்கு பின்னாடி ஒரு ஆள் தயாரா இருக்கு, அப்புறம் அவர் வந்து ஆடும் போது நீ வாழ்வேன். நான் அதுக்குள்ள போயிடணும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் மூட்டை கட்டி கிளம்பிடும்டா, கிளம்பிடும் கிளம்பிடும். பல பேரறிஞர்கள் சின்ன வயசுல செத்து போறதுக்காரணம் என்ன தெரியுமில்ல? பாரதி, பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம், என்ன இவங்களோட இருந்து மாரடிக்கிறது, போய் சேர்ந்துரும்டான்னு போயிட்டேன். அதை கற்றுக்கொண்டு தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தை அல்ல, ஐந்து ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தை சிந்தனை என்பதை தமிழின மக்கள் எனது அருமை உறவுகள் புரிந்து கொள்ளணும். இங்கே நம்ம நின்று பேசிக் கொண்டிருக்கிற மண்டபம் யாருது? தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தோர் பேர்லாம் அமைஞ்ச மண்டபம். அத நம்ம சொல்லணும். அவரு வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை பெற்றுக்கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று சொல்றார். இன்னும் விரிவா சொல்றாரு. எப்ப காசு ஓட்டு போடுறது, காசு கட்டி நிக்கிறியப்பா, ஊர்ல முளப்பாரி முளக்கட்டு போட்டா நீ கையில இருக்கிற ரெண்டு ரூபா மூணு ரூபா நாலு ரூபாய் எடுத்து கொண்டு வச்சு பாத்துட்டு வர. ஒரு ஜல்லிக்கட்டு விட்டா நாலு ரூபாய் கொண்டு போய் கையில இருக்கிற காசு கொண்டு வச்சு பாத்துட்டு வர. ஒரு சினிமா பார்க்க போனா அஞ்சு ரூபாய் எடுத்துட்டு கையில இருக்கிற காசு கொண்டு வச்சு பாத்துட்டு வர. ஒரு திருவிழா பாக்குறதுக்கு இப்படி போற, இது தேசத்தின் திருவிழாப்பா, இதுக்கு ஏப்பா யாரோ ஒருத்தர் காசு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்க, அது அசிங்கம் இல்லையா என்று கேட்கிறது. மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்பதென்பது அவமானகரமானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று சொல்றாங்க. ஏன்னா அவர் காலத்திலே வித்திருக்கான், காங்கிரஸ் காலத்துல அன்னைக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துருக்கான், இன்னைக்கு அது ரெண்டாயிரமா மாறி இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. இதெல்லாம் டெவலப்ல வருது, வருது. அப்ப அந்த ரெண்டு ரூபா இன்னைக்கு ரெண்டாயிரம், அதுலயே அவர் வேதனைப்பட்டு அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அந்த வெங்கடாசலவு திருமாலை அழைத்து வருவானேன், அவர் படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவானேன், இதையெல்லாம் செய்வோம் அதையெல்லாம் செய்வோம் என்று சொன்னார்களே இந்த காங்கிரசார் செய்தார்களா அப்படின்னு கேட்கிறாரு. அன்னைக்கே அவங்க திருமால் படத்தை கொண்டாந்து வச்சு சத்தியம் வாங்கியிருக்கான், காசை கொடுத்துட்டே ஓட்டை எனக்கு போடுங்க. இன்னைக்கு சாடி அடிச்சு வாங்குறான், பால் அடிச்சு வாங்குறான், பிள்ளை தலையில அடிச்சு சத்தியம் வாங்குறான். அம்மா காசை வாங்குறான், என்னமா காசை வச்சுக்கிட்டு மாத்தி உங்க மகனுக்கு போட்டு எப்படி எப்ப புள்ள தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேனே.